வியூவர்ஸ், ரொம்பவும் ஆச்சரியமான ஆறு விலங்குகளோட நட்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகளோட நட்புகளை எல்லாம் பார்க்க செம்ம சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது சிம்பாஞ்சி அண்ட் டைகர் கப். பெல்ஜியம்ல உள்ள ஒரு ஜூல புலிகளே இல்லாததுனால வேற இடத்துல இருந்து மூணு புலிக்குட்டிகளை எடுத்துட்டு வந்து வளர்த்திருக்காங்க. அந்த மூணு புலிக்குட்டிகளும் தன்னோட தாயை பிரிஞ்ச சோகத்துல சரியா உணவு சாப்பிடாம இருந்துச்சாம். இத பார்த்த அந்த ஜூல இருந்த ஒரு சிம்பாஞ்சி அந்த மூணு புலிக்குட்டிகளோட பக்கத்துல வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சாம். அப்போல இருந்து இந்த மூணு புலிக்குட்டிகளும் சிம்பாஞ்சியும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த சிம்பாஞ்சி இந்த மூணு புலிக்குட்டிகளையும் தன்னோட குட்டி மாதிரியே ரொம்பவும் பாசமா பாத்துக்குதாம். இத பார்த்த அந்த ஜூல வேலை செய்யறவங்க சிம்பாஞ்சியையும் அந்த புலிக்குட்டியை வேற வேற இடத்துக்கு பிரிக்காம இதுங்களை ஒண்ணாவே இருக்க விட்டுட்டாங்களாம். அடுத்தது கேட் அண்ட் ஃபாக்ஸ். ஆஸ்திரேலியாவுல உள்ள ஒரு வீட்ல இந்த பூனைய வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த பூனைய வளர்க்கறவங்க இதுக்கு வீட்டுக்கு வெளியே சாப்பாடு வச்சிருந்திருக்காங்க. அப்ப சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த நேரத்துல திடீர்னு காட்டுல இருந்து வந்த ஒரு நரி இந்த பூனை சாப்பிடுறதையே பாத்துக்கிட்டு இருந்துச்சாம். இத பார்த்த இந்த பூனை நரி ரொம்பவும் பசியில இருக்கிறத புரிஞ்சுகிட்டு தனக்கு வச்சிருந்த சாப்பாட்டை இந்த நரிக்கு சாப்பாட கொடுத்துருச்சாம். நரி உடனே பூனையோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்பவும் காட்டுக்குள்ள போகாம இந்த பூனை கூடயே ஒண்ணா இருக்க ஆரம்பிச்சிருச்சாம். இத பார்த்த இந்த பூனையோட ஓனரும் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் புரிஞ்சுகிட்டு இந்த நரியையும் இவர் வீட்டிலேயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுல இருந்து இந்த பூனையும் நரியும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாம திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களாம். அடுத்தது சீட்டா அண்ட் டாக் ஃப்ரெண்ட்ஷிப். அமெரிக்கால உள்ள டவுன் டவுனுங்கிற இடத்துல ஒரு சிறுத்தை குட்டி வழி தவறி வந்துருச்சாம். இத பார்த்த லக்கிங்கிற இந்த டாக் இந்த சிறுத்தை குட்டியை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கே வந்துருச்சாம். இந்த டாக் சிறுத்தை குட்டி மேல வச்சிருந்த பாசத்தை பார்த்து இந்த டாகோட ஓனரும் இந்த சிறுத்தை குட்டிய இந்த டாகோட சேர்த்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாராம். இந்த சிறுத்தை குட்டியும் இந்த லக்கி டாகோட ரொம்ப பாசமா பழக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இந்த சிறுத்தை குட்டி வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த லக்கி டாகோட ஒன்னாவே தான் இருக்குமா, ஒன்னாவே தான் சாப்பிடுமாம், ஒன்னாவே தான் விளையாடுமாம். அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அடுத்தது ஆஸ் அண்ட் கேட். கலிபோர்னியாவில உள்ள ஒரு ஆஷெட்டுக்கு ஒரு பூனை ஒரு நாள் தன்னோட வீட்டை விட்டு வழி தவறி வந்துருச்சாம். தன்னோட வீட்டை விட்டு பிரிஞ்சதுனால அந்த பூனை ரொம்பவே சோகமா இருந்துச்சாம். இத பார்த்த அந்த ஆஷெட்ல இருந்த குதிரை இந்த பூனை பக்கத்துல போய் பாசத்தோட பழக ஆரம்பிச்சிருக்கு. உடனே இந்த பூனையும் அந்த குதிரை கூட ரொம்பவும் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பூனையோட ஓனர் இத கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாராம். இந்த பூனையோட ஓனர் இந்த பூனை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த பூனை இந்த குதிரைய மறக்காம தினமும் ஒரு முறை வந்து இந்த குதிரைய பார்த்துட்டு இந்த குதிரை கூட ஜாலியா விளையாடிட்டு தான் போகுமாம். இதுங்களோட வித்தியாசமான இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பகுதி மக்களே இவங்க ரெண்டு பேரையும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாஸ்லயும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அடுத்தது டாக் அண்ட் அவுல் ஃப்ரெண்ட்ஷிப். பிரேசில்ல உள்ள ஒரு வீட்டு பின்புறத்துல பிறந்த ஒரு வாரமே ஆன ஒரு அவுல் குஞ்சு தன்னோட கூட்டுல இருந்து தரையில விழுந்து கிடந்திருக்கு. இத பார்த்து அந்த வீட்டோட உரிமையாளர் அந்த குட்டிய உள்ள வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவர் வளர்க்கிற டாகோட சேர்த்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல இந்த டாக் இந்த குட்டி அவுல் கூட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த டாக் இந்த அவுல் கூட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருச்சாம். அதுக்கப்புறம் இந்த குட்டி அவுல் வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட எங்கேயும் பறந்து போகாம இந்த டாக் கூடவே இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இதுங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டதுனால எப்பவும் ஒன்னாவே சாப்பிடுவாங்களாம், ஒன்னாவே தூங்குவாங்களாம், ஒன்னாவே விளையாடுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம். நம்ம கடைசியா பார்க்க போறது டைகர் அண்ட் பிக்லெட்ஸ். சைனால உள்ள ஒரு பண்ணையில ஒரு பன்றி ஆறு குட்டிகளை போட்டுச்சாம். குட்டி போட்ட ஒரு வாரத்திலேயே அந்த தாய் பன்றி இறந்து போயிடுச்சாம். இதனால அந்த பண்ணை உரிமையாளர் அந்த பன்னி குட்டிகளை பக்கத்துல உள்ள ஒரு ஜூல எடுத்துட்டு போய் விட்டுருக்காரு. தாய் இல்லாம இருக்கிற பன்றி குட்டிகளை பார்த்த அந்த ஜூல இருக்கிற ஒரு புலி கூண்டுக்கு இடையில உள்ள கம்பி வழியா புகுந்து வந்து இந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த புலி தன்னோட குட்டி மாதிரியே அந்த பன்றி குட்டிகளையும் ரொம்ப பாசமா வளர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த அந்த ஜூ கீப்பர்ஸ் அந்த பன்றி குட்டிகளுக்கும் புலி குட்டிகள் மாதிரி டிரஸ் பண்ணி அதோட கூண்டுக்குள்ளேயே விட்டுட்டாங்களாம். இந்த பன்றி குட்டிகள் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த புலியும் பன்றி குட்டிகளும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்களாம். அந்த ஜூக்கு வர எல்லாருமே புலியும் பன்றிகளும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத ரொம்பவும் ஆச்சரியமா பாத்துட்டு போறாங்களாம். ரொம்பவும் வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குல்ல. ஓகே வியூவர்ஸ், இந்த விலங்குகளோட ஃப்ரெண்ட்ஷிப்புகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனும் அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.